ஸோஹாயிஸ் நான் அவங்க எடுத்துகிட்டு தண்ட பானி இன்றைக்கி ஒரு சுவாரஸ்யமான செய்தி பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய பிறவையில் நம்ம என்னவாக இருந்தோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் நம்ம மட்டும் இல்லை நம்ம கூட இருக்கக்கூடியவங்க நம்ம பழகக்கூடியவர்கள் அவர்கள்லாம் வந்து இந்த முந்தைப்பிறவையில் என்னவா இருந்தார்கள் அப்படிங்கிறது வந்து ரொம்ப அழகாகவும் தெல்ல தெளிவாகவும் தெரிஞ்சுக்கலாம் அவர்களுடைய குணாதிசயத்தை வச்சு எப்படி அப்படின்னு ஆச்சரியமாக இருக்குல்ல இன்றைக்கி அதுதான் இன்றைக்கி நம்மளுடைய செய்தி இது யாரோடது யார் சொன்னால் எந்த நூலில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அகத்தீசனார் அவருடைய பரிபூர்ணம் ஆயிரத்தி இருநூறு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நூலில் இந்த செய்தி வந்து சொல்லியிருக்காருங்க எந்த தலைப்புக்கு கீழே அப்படின்னு பார்க்கும்பொழுது நால்வகை யோனி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தலைப்பிலிருந்து அப்படி கீழே வந்துகிட்டே இருக்குது பாடல் எண் எதில் தொடங்குதுன்னா நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இவ்வளோத்தையும் சொல்லிட்டேன் அதுக்கப்புறமும் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா பிச்சு போடுவேன் வகை யோனி அப்படின்னு சொல்கிறாரு ஸோ ஒரு பிறப்பு அப்படின்னு ஏற்படணும் அப்படின்னு சொன்னால் நான்கு வகையில் தான் அந்த பிறப்பு அப்படிங்கிறது ஏற்படும் யோனி அப்படின்னு சொன்னால் பிறப்பு எடுக்கக்கூடிய அந்த ஒரு முறை அப்படின்னு சொல்லக்கூடிய வச்சுங்களா இந்த வகை யோனியில் ஏழு வகையான பிறப்புகள் பிறக்குது அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறார் ஸோ இதெல்லாம் சொல்லிவிட்டு அப்படியே வர்றாரு அவங்களுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ அவனா அப்படி பார்த்துட்டே வருவோமே சரிங்களா ஃபஸ்ட்டு இந்த நால்வகை யோனி நான் அப்படியே பாட்டை பாடலை படிக்கிறேன் படித்து அப்படி விளக்கம் சொல்லிகிட்டே வர்றேன் கஷ்டம் ஒன்றும் இல்லை ஈஸியாக தான் இருக்குது பாடல் படித்து புரிஞ்சுக்கிறதுக்கு எங்கேயாவது ரோலிங் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் திக்கவே போகிறதுக்குவோம் ஏன்னா ரொம்ப நாள் ஆகிப்போச்சு அதெல்லாம் படித்து ஸோ எஸ் வகை யோனி கேளடா நால்வகை யோனி மார்க்கம் ஸோ அந்த யோ நால் வகையினுடைய பிறப்பினுடைய மார்க்கத்தை சொல்கிறேன் கேளு கிருவை கிறுவையில் உற்பீசம் பையசந்தான் அதாவது இந்த நிலத்தில் வந்து விதை வேறு கிழங்கு வகைகள் ஸோ இந்த மாதிரி அந்த செடி வகைகள் பிறக்குது பார்த்தீங்களா விதையின் மூலமாக வித்து மூலமாக ஸோ அந்த மாதிரி ஒரு பிறப்பு இது ஒரு வகை யோனி கேளடா அண்டசந்தான் முட்டையாகும் ஸோ முட்டையின் மூலமாக பிறக்கக்கூடியது இது இரண்டாவது வகை யோனி கெணிதமுள்ள சுவேதசம் வேர்வையாகும் ஸோ வியர்வையின் மூலமாக பிறக்கக்கூடிய உயிர்கள் இது மூன்றாவது வகை யோனி கேளடா சராயசந்தான் விந்துவாகும் ஸோ விந்துவின் மூலமாக ஸோ கர்ப்பம் தரித்து பிறக்கக்கூடிய அந்த ஒரு முறை ஸோ இந்த நான்கு முறையில தான் கிருவையுடன் இது நா இதுதான் இந்த நாலு மைந்தா மைந்தா கேளடா நாலு வகை யோனி என்பார் ஸோ இந்த நாலு தான் பிறப்பு அப்படிங்கிறது ஏற்படும் கேள்வி என்ன ஸோ ஓகே இதுக்கப்புறம் கேள்வி என்ன ஏழ்வகையின் பிறப்பு கேளு இந்த நான்கு வகையான யோனியின் முறையாக பிறப்பின் முறையின் மூலமாக பிறக்கக்கூடிய ஏழு வகையான பிறப்புகளை பற்றி சொல்கிறேன் கேளு அப்படிங்கிறாரு கேளப்பா தேவர்பதி நூறாயிரம் இப்போ இந்த இடத்துல நூறு ஆயிரம்னு சொல்கிறது பார்த்திங்கன்னா நூறாயிரம்னா நம்மளுடைய இன்னைக்கு வாழ்க்கையில் சொல்கிறது ஒரு லட்சம் அப்போ நிறைய இல்லை பின்னாடி வந்து நூறாயிரம் நூறாயிரம் நூறாயிரம்னு சொல்லிகிட்டே இருப்பார் முன்னாடி ஒரு என் ஒரு ஒரு என்ன சொல்லுவார் இப்போ இங்கே கேளப்பா தேவர்பதி நூறாயிரம் அப்போது நூறாயிரம் பதி பத்து நூறாயிரம் அப்படின்னா எவ்வளோ பத்து லட்சம் ஸோ தேவர்களினுடைய பிறப்பில் இருக்கக்கூடிய வகைகள் பத்து லட்சம் வகைகள் தேவர்கள்லேயே இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறார் கிருபையுள்ள மானிடர்கள் ஒன்பது நூறாயிரம் மானிடர்கள் வந்து ஒன்பது நூறாயிரம் பேர் வந்து அந்த மானிடர்கள் வகையிலேயே அவ்வளோ வகை இருக்கான் சூழப்பா மிருகம் அது பத்து நூறாயிரம் பத்து லட்சம் வகையான மிருகங்கள் சுருக்கான பட்சி அது பத்து நூறாயிரம் பட்சினா பறவை வகை அதில் பத்து லட்சம் வாழப்பா நீர்வாழும் சாதி பேதம் சாதி முக வகைமையுடன் பத்து நூறாயிரம் அதாகும் ஸோ நீர்வாழ்வன அதிலும் பத்து லட்சமாக இருக்கு அப்படிங்கிறாரு வகையுடனே பத்து நூறாயிரம் ஆகும் நாலப்பா ஊர்வன சாதி பதினொன்று ஸோ இந்த ஊர்வன நிலத்தில் ஊறி இருக்குது பார்த்திங்கன்னா அது பதினோரு லட்சம் இருக்கான் நன்மை உள்ள தாவரமும் இருபது தான் பாரு ஸோ தாவர வகைகளில் இருபது லட்சம் இருக்கான் சும்மா நெட்டில் தட்டி பார்த்தங்க இன்றைக்கி எவ்வளோ சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு பார்த்தா மூணு லட்சத்தி ஒன்பதனாயிரத்தி ஒரு லட்சமாக என்பது தான் கண்டுபிடிச்சிருக்காங்க இன்னும் நாலு லட்சமே டச் ஆகலை அழகத்தீசனார் இருபது லட்சம் வகையான தாவரங்கள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன் ஸோ ஏழ் வகை இப்போ வகை யோனி மூலமாக ஏழ் வகை பிறப்பு என்ன அப்படின்னு பார்த்துருக்கோம் தேவர்கள் மனிதர்கள் மிருகங்கள் அதுக்கப்புறம் நீர்வாழ்வனை அதுக்கப்புறம் பரப்பனை அதுக்கப்புறம் ஊர்வனை அதுக்கப்புறம் செடி வகைகள் சரிங்களா ஸோ இந்த ஏழ் வகையான பிறப்புகள் ஏற்படுது ஓகே அப்போ இது எல்லாத்தையும் சேர்த்தணும் அப்படின்னு வச்சுங்களேன் எனக்கு இந்த இடத்துல தான் ஒரு சின்ன டவுட்டு இந்த எல்லா லட்சத்தையும் கூட்டணும் அப்படின்னு சொன்னால் மொத்தம் எண்பது வரும் எண்பது லட்சம் பிறப்புகள் அப்படின்னு வரும் ஆனால் அகத்தீஸ்னர் எண்பத்து நாலு லட்சம்ங்கிறாரு அந்த நாலு லட்சம் இங்கிருந்து வந்துதுன்னு எனக்கு தெரியல உங்களுக்கு ஏதாவது ஒரு விளையா ஒரு வேலை தெரிஞ்சுதுன்னா சொல்லுங்கள் பாராற்பா ஏழு வகையும் தொகைதான் பார்க்க ஸோ மொத்த தொகை இந்த ஏழு வகையினுடைய மொத்த தொகை பார்க்க பத்து எட்டு நாலு நூறாயிரம் ஆச்சு நேரப்பா எண்பத்து நாலு ஆயிரமோ எண்பத்து நாலு நூறாயிரம் ஸோ எண்பத்து நாலு லட்சம் ஆகுதுன்னு சொல்கிறாரு ஸோ அந்த நாலு லட்சம் இங்கிருந்து வந்துன்னு எனக்கு தெரியல பட் எனிவே முக்கியம் அது இல்லை நம்ம அடுத்து வரக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் வந்தால் முக்கியம் நெசமான உயிர் பயிர்கள் அவரவர் செய்த தவத்தாலே ஸோ உயிர்கள் பயிர்கள் எல்லாம் அவரவர்கள் செய்த தவத்தினாலே சாரப்பா பூமிதனிலே மானிடராய் வந்து ஸோ எல்லா உயிர்களும் மானிடராக பிறக்க முடியும் அப்படிங்கிறது தான் இது அவருடைய இது தான் தான் பிறப்பார் அவர்கள் குணம் அறியப்போமோ ஸோ அவரவர் செய்த தவத்திற்கேற்றார் போல மானிட வாழ்வு அப்படிங்கிறது கிடைக்கும் அப்படி கிடைக்கும்பொழுது அவரவர்களுடைய குணாதிசயம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு காரப்பா அவரவர் செய் நடத்தையாலே காணலாம் அவர்குலத்தை கருதலாமே ஸோ அவங்க நடந்துக்கக்கூடிய விதத்தை வச்சு அவர்கள் எந்த இனத்தை சேர்ந்தவர்கள் மானிடராக பிறந்திருக்கிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறாரு பாருங்களேன் ஆமப்பா தேவர்களும் மனிதர் ஆவார் அரகரா மனிதர்களும் மனிதர் ஆவார் தாமப்பா மிருகமது மனிதராகும் இல்லா பட்சிகளும் மனிதராகும் நாமப்பா நீர் வாழும் சாதி மனுவாகும் நாட்டமுடன் ஒவ்வர் வனச்சாதி மனுவாகும் ஸோ ஊர்ந்து போகக்கூடியது அதுவும் மனுஷனாக பிறக்கும் ஓமப்பா தாமர தாமரம் தாவரமும் மனிதராகும் உத்தமனே இனமறிய உண்மை வேலை ஸோ இந்த ஏழ் வகை பிறப்புல மனுஷன் மனுஷனாக பிறக்கிறது ஓகே அது தவிர்த்து இருக்கக்கூடிய ஆறுமே மனிதர் ஆவார்கள் இப்போ வர்றவங்க பாருங்கள் இப்போது தேவர்கள் இந்த டாப் கேட்டகரியிலேருந்து வர்றாங்க தேவர்கள் மனிதரானார் அவர்களுடைய குணாதிசயம் எப்படி இருக்கும் தெரிஞ்சுக்கலாம் ஒருத்தங்களுடைய நடத்தையை வச்சு அவர்கள் முற்பிறவையில் என்னவா இருந்தார்கள் அப்படிங்கிறத தெள்ள தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் பாருங்கள் கேளப்பா தேவாதி தானும் கணிதமுடன் மானிட மானிடராய் பிறந்தாரானால் ஸோ தேவாதி தேவர்கள் எல்லாம் வந்து மானிடராக பிறந்தாரானால் கேளப்பா கலைக்கியானம் யோக நிஷ்டை பல கலைகள் வித்த வித்தைக்காரர்களாக இருப்பார்களாம் யோக நிட்டையிலே எப்பவுமே அவர்கள் வந்து இருக்கக்கூடிய அந்த ஒரு தன்மை படைத்தவர்களாக இருப்பார்களாம் கிருபையுடன் சிவலிங்க சக்தி பூசை ஸோ அந்த தியானத்தில் இருந்து அந்த சதாசிவன் ஸோ நம்மளுடைய சிதாகா எம் இருக்கு அந்த நிலையிலேயே அவர்கள் எப்பவுமே சிவபூசை சக்தி பூசை எப்போவுமே செஞ்சுக்கிட்டே இருப்பாங்களா கேளப்பா அன்னமுடன் சொர்ண தானம் ஸோ யார் இல்லைன்னு கேட்கக்கூடியவர்களுக்கு உணவும் பொன்பொருளும் வாரி வழங்கக்கூடிய குணம் கொண்டவர்களாக இருப்பார்களா உள்ள தடாகமடா பதிகள் செய்வர் நடக்கிறதுக்கு வழி நீர் ஓடுவதற்கு வழி நல்ல ஒரு நகர் நிர்மாணியம் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே அவர்கள் செய்வார்களாம் கேளப்பா சதாகாலம் குருவை போற்றி என் அந்த குருவனுடைய அந்த பக்தியிலேயே அவர்கள் இருப்பார்களாம் கிருபையுடன் தானிருப்பார் தேவர் தானே ஸோ தேவர்கள் மானிடர்களாக பிறந்தார்கள்னா இப்படி இப்படி தான் இருப்பாங்க அவங்கன்னு ஸோ இப்போ உங்களை சுற்றி இருக்கக்கூடியவர்களோ நீங்களோ இந்த குணாதிசயத்தை கொண்டவர்களாக இருந்தீர்கள்னா உங்களுடைய முற்பிறவி தேவர்களாக நீங்கள் பிறந்திருப்பீங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம் சரிங்களா ஓகே அடுத்தது தானன் தான் என்ற தேவாதி குலத்தை சொன்னேன் தன்மையுள்ள மானிடர்கள் குலத்தை கேளு ஸோ மானிடனே மானிடனாக பிறந்தா அவன் இப்படி குணாதிசயத்தை கொண்டு இருப்பான் கோனென்ற குருவு குருவர்களை தியானம் பண்ணி ஸோ என்றைக்கும் குரு தான் எல்லாமே அப்படின்னு சொல்லி அவருடைய அருளுக்காக தியானம் பண்ணி குவளையத்தில் பெருமையுடன் தவமே செய்வான் பரவாயில்லைங்க இந்த உலகத்தில் வந்து எப்பவுமே பெருமை உண்டு அந்த தவத்தையும் அவன் வந்து மேற்கொண்டு நிற்பான் நான் என்ற அகமதனை விட்டு நீங்கி ஸோ இந்த விட்டு வீட்டை விட்டு வெளியே போய் இந்த வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த உடலும் வீடு தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்க வீடும் வீடு தான் அதை ரெண்டையும் விட்டு நீங்கி அந்த பற்று விட்டு நீங்கி அப்படிங்கிறது அதனுடைய பொருள் நல்லோரை பெரியோரை நயந்து கொள்வான் ஸோ நல்லவர்கள் பெரியவர்கள்னா நல்ல ஒரு அனுபவத்தினாலேயும் அந்த எல்லா விதமான உன்னதமான அந்த ஒரு நிலைப்பாட்டில் உயர்ந்தவர்கள் ஸோ அவர்களை போய் அணுகி கூட சேர்ந்துக்குவான் நல்லோரை பெரியோரை நயந்து கொள்வான் ஊனென்ற அறுசுவையை அன்பிற்கிவான் ஸோ யாராவது இல்லைன்னு கேட்டு வந்தாங்கன்னா அறுசுவை உணவை வந்து அவர்களுக்கு கொடுப்பானான் சரிங்களா உ உத்த குல மானிடனுக்கு இது உண்மைதானே ஸோ மானிடனே மானிடனா பிறந்தான் அப்படின்னு சொன்னால் இதுதான் அவனுடைய இலக்கணம் அப்படின்னு சொல்லி இந்த கேட்டகிரியில் நீங்களோ சுற்றி இருக்கங்களோ வராங்களான்னு பார்த்துக்குங்க அடுத்தது இப்போ தான் இங்கே இருந்தால் முக்கியமான மேட்ரே இருக்குது இந்த உலகத்தில் நிறைய பேரை பார்க்குறது இனி வரக்கூடிய கேட்டகிரியில் தான் பார்க்குறது ஓகே நீங்கள் எந்த கேட்டகிரியில் வரீங்கன்னு சும்மா கீழே கமெண்ட் பண்ணிக்கலாம் சும்மா ஒரு ஆர்வம் தான் சரி காணவே மிருகாதி மனிதராக ஸோ மிருகங்கள் மனிதர்கள் ஆனார்கள் என்றால் காசினியில் பிறந்திருந்தார் குணத்தை கேளு ஸோ அவர்கள் மனிதர்களாக பிறந்த மிருகங்கள் மனிதர்களாக பிறந்ததுன்னா அதனுடைய குணத்தை கேளு ஊனவே சண்டையிட்டு முரண் செய்து எந்நேரமும் அடிதடி போட்டுக்கிட்டு எதற்கெடுத்தாலும் பஞ்சாயத்து எழுதுகிட்டே இருக்கிறதா அவங்களுடைய வேலையாக இருக்குமா ஊன்று மிக்க தனையறையாக வார்த்தை சொல்லி அதாவது உழன்று மிக்க சாரிங்க உழன்று மிக்க தனையறையாக வார்த்தை சொல்லி ஸோ அவங்கள மீறி என்னை மீறி என் வாயிலிருந்து வார்த்தை வந்துருச்சிங்க அப்படின்னு கண்ட பேச்செல்லாம் பேசுகிறது சண்டை கட்டுறது இந்த மாதிரி ஒரு குணம் அவர்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் பேனவே தானமின்றி தர்மமின்றி யார் கேட்டாலும் கொடுக்கவும் மாட்டான் தானம் தர்மம் எதுவும் பண்ண மாட்டான் பேய்போலே திருந்தலைவான் பின் முன் காணான் ஸோ அவன் அவன் இங்கேயோ அவன் வாழ்க்கை அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கு என்ன முன்ன என்ன நடந்தது பின் என்ன நடக்கப் போகுது எதையும் யோசிக்க மாட்டான் அப்படியே ஏதோ வாழ்கிறேன் அப்படின்னு அவன் வாழ்க்கை பாட்டு அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கும் பேய் போலே திருந்தலைவான் பின் முன் காணான் பூனவே விலங்குல வி விலங்கினங்கள் மனிதரானால் புண்ணியனே இக்குணத்தால் கண்டுகொள்ள ஸோ இப்படிப்பட்ட குணாதிசயங்கள் கொண்டவர்களாக நீங்களோ இல்லை சுற்றாரோ இருக்கிறாங்கன்னா அவர்கள் முந்தைய பிறவியில் விலங்குகளாக இருந்திருக்கிறாங்க அப்படிங்கறது புரிஞ்சுக்கணும் அடுத்தது கொள்ளடா விலங்குணத்தின் குணத்தை சொன்னேன் ஸோ விலங்கை பற்றி சொல்லிட்டேன் குறிப்புடனே பட்சிகளின் குணத்தை கேள் ஸோ பட்சிகள் பறவைகள் வந்து மனிதர்கள் ஆனால் என்ன குணம் இருக்குன்னு பாருங்க வில்லடா அன்னமொன்று கேட்டார் கீயான் ஸோ யாராவது பசி சோறு போடுன்னு கேட்டால் தரமாட்டானா அன்னமொன்று கேட்டார்க்கு ஈயான் கொடுக்க மாட்டான் வெகு வேச்சாய் திருதோறும் அலைவான் மட்டை புத்தி இருக்காது புத்தி ஒழுக்கமாக வேலை செய்யாத மட்டைன்னா இன்னும் அறிவில்லை ம மட்டு சரிங்க பத்து காசு கம்மி அப்படி தான் இருப்பான் திரு திருவா அப்படி சும்மா சுற்றிக்கிட்டே இருப்பான் அந்த மாதிரி ஒரு குணம் அவனுக்கு இருக்குமா நல்லடா நல்வசனம் கேளான் ஸோ ஒருத்தங்க நல்லது செ சொன்னாங்க அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் காது விட்டுது கேட்கவே மாட்டான் நாட்டமில்லான் வெட்கமில்லான் நன்மை இல்லாம் ஸோ எந்த ஒரு விஷயத்து வேலையும் நாட்டம் கிடையாது ஒரு வெக்கப்படக்கூடிய ஒரு குணம் அவனுக்கு வந்து கிடையாது எந்த விதமான ஒரு நல்ல குணம் செயல் அப்படிங்கிறது அவங்ககிட்ட கிடையாது உள்ளடா உள்ளளவும் பறந்தே நிற்பான் உத்தமனே இக்குணத்தால் குலத்தை காணேன் ஸோ உள்ளளவான் பறந்தே நிற்பான் அப்படின்னு சொன்னால் அந்த மனசு வந்து ஒரு ஒரு நிலைப்பாட்டில் இருக்கவே இருக்காது அது வா பறவை எப்படி பறந்துக்கிட்டே இருக்கும் அதுபோல் ஒரு நிலை இல்லாத ஒரு மனசு அப்படி அப்படிங்கிறது வந்து அவனுக்கு எப்பவுமே இருந்துக்கிட்டே இருக்குது அந்த ஒரு குணத்தில் தான் வந்து அந்த பட்சிகளாக இருந்தவர்கள் மனிதர்களாக பிறந்தார்கள்னால் அந்த ஒரு நிலைப்பாடு தான் இருக்கும் அப்படிங்கிறார் அடுத்தது பாரடா நீர் நீர் நீர்வன அது வந்து நீர் சாதி வந்து மானிடராய் பிறந்தால் என்ன அப்படிங்கிறார் ஊரடா தெருதோறும் குலைத்து நிற்பான் போற போகிற வழியெல்லாம் எல்லாத்துக்கூடையும் சண்டை போடாது தெருவெல்லாம் குலைத்து நிற்பான் நாய் தான் தெரு தெருவாக குவச்சுக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி குணம் தான் அவனுக்கு இருக்கும் எங்கே போனாலும் சண்டை எதுக்கெடுத்தாலும் சண்டை அவன் அவங்க இருக்க கையம்யா கையமையான்னு சத்தம் அவன் அவங்க இருக்கான்னு தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா அந்த மாதிரி ஒரு குணத்தை கொண்டாலாம் இருப்பான் உத்தமனே சாடி சொல்லி சண்டை செய்வான் ஒன்று நம்ம பேசுகிறதுக்கு முன்னதாக எல்லாத்துக்கும் நீதான் காரணம் அடுத்தவர்களை சாடுறது எல்லாம் நீ 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 நம்ம கை காமிச்சிட்டே இருக்கு பார்த்தீங்களா அது உத்தமனே சாடி சொல்லி சண்டை செய்வான் எல்லாத்துக்கும் தான் சொல்லி அவங்கக்கிட்டேயே சண்டைக்கு போவான் அந்த குணம் இருக்குமா கூரடா கொலை களவு சதியே செய்வான் ஸோ கொலை செய்கிறதுக்கு தயங்க மாட்டான் திருடுறதுக்கு தயங்க மாட்டான் பொய் சொல்லி ஏமாத்துறதுக்கு தயங்க மாட்டான் கூறடா கொலை களவு சதியே செய்வான் குருவான பெரியோரை அழும்பாய் சொல்வான் இன்றைக்கி நிறைய பேர் தான் இருக்காங்க எத்தனை பேர் நீர்வாழன்னு இன்னைக்கு வந்தாங்கன்னு தெரியல பெரியவர்கள் ஆசிரியர்கள் ஸோ ஒரு குருஸ்தானத்தில் இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் எல்லாத்தையும் பழி சொல்றது கேவலமாக பேசுறது ஸோ இந்த மாதிரி வேலைகள் வந்து சொல்லிக்கிட்டே இருப்பானா கேளடா நல்லுறவை பிரி பிரிவே செய்வான் நீர்வாழும் குணத்தினோட நெறிதான் காணேன் ஸோ ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் அவங்களுக்கு அமையவே அமையாதுங்க ஸோ அது 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 வந்து அவர்களுக்கு அதுக்கு மேலே நாட்டமும் அவர்களுக்கு சுத்தமாகவே இருக்காது ஸோ இந்த மாதிரி குணாதிசயங்கள்லாம் இருந்தது அப்படின்னு சொன்னால் நீர்வாழ்வனை வந்து மனிதராக பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம் அடுத்தது ஊர்வனை காணவே ஊர்வனை தான் மனிதராகில் காசினியில் பிறந்திருந்தால் குணத்தை கீழே ஸோ ஊர்வனம் வந்து இந்த பாம்பு பள்ளி பூரா ஸோ அந்த மாதிரி ஊர்வனம் வந்து மனிதனாக பிறந்திருந்தா ஊனவே பக்தியுடன் புத்தி கெட்டு அவுட்டு ப பக்தியும் இல்லை புத்தியும் இல்லை ரெண்டும் அவுட்டு சரிங்களா ஸோ அந்த மாதிரி உழன்று தவிர்த்து தவித்து மிக உறுதி கெட்டு ஸோ வாழ்க்கை அவனுக்கு கஷ்டம் இருந்துக்கிட்டே இருக்கும் அவனுக்கு ஒரு ஒரு நிலைப்பாடு வரவே வராது எப்போ பார்த்தாலும் அவனுக்கு கஷ்டம் 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 அப்படின்னு உழன்று தவிர்த்து தவித்து மிக உறுதி கெட்டு மேலேயும் தைரியமும் இருக்காது துன்பம் இருந்துக்கிட்டே இருக்கும் வாழ்க்கையில் எதையும் எதிர்கொள்வதற்கு தைரியமும் தைரியமே அவர்கள்ட்ட வந்து சுத்தமே இருக்கவே இருக்காது நானவே உடம்பெடுத்து முணுமுணுத்து ஏண்டா இந்த உடம்புன்னு எதுக்குத்தான் இந்த உடம்போ இந்த உடம்பு எடுத்து புலம்பியே சாமான் ஸோ இந்த புலம்பல் கேஸு இதுகள்லாம் சரிங்களா நானவே உடம்பு எடுத்து முணுமுணுத்து நல்வசனம் நாட்டமுள்ள வசனம் கெட்ட ஸோ வாயிலிருந்து நல்ல வார்த்தையும் வரவே வராது ஸோ அது ஒரு பெரிய பிரச்சனை நல்வசனம் நாட்டமுள்ள வசனம் கெட்டு கோணவே நன்மை தின்மை ரெண்டும் கேட்டு ஸோ நல்ல வார்த்தையும் வராது நல்ல செயலும் அவங்கக்கிட்ட இருக்காது தோன்றிடுமே இக்கோணத்தால் குளத்தை காணும் ஸோ மனிதனாக பிறந்தால் இப்படிப்பட்ட ஒரு குணாதிசயத்தை கொண்டவர்களாக தான் அந்த மனிதர்கள் இருப்பார்கள் அப்படின்னு சொல்லி அடுத்தது குணமான ஊர்வனத்தின் குணத்தை சொன்னேன் குறியில்ல தாவரத்தின் குணத்தை கேள்வி கடைசி தாவரங்கள் மனிதர்களாக பிறந்தால் இனமான இன்பங்கள் கேளான் நல்ல செய்தி எதையும் கேட்க மாட்டான் சுகம்னு சொல்லக்கூடிய அந்த செய்தி எதுவும் அவங்க காது கெட்டவே கேட்கவே மாட்டான் அப்படின்றான் அவ்வளோதான் சரிங்களா அவுட்டு ஸோ எந்த ஒரு நல்லதும் அவங்க அதுக்கு போகவே போகாது இன்ப துன்பம் இரண்டையுமே அறிய மாட்டான் புரியலைங்க இப்படியும் ஜனங்க இருக்காங்களா என்ன இன்ப துன்பம் இரண்டையும் அறிய மாட்டான் சரிங்களா நிஜமான அப்படி இருக்காங்களா இப்படி அது இப்படி ஒரு இன்பம் துன்பம் கூட தெரியாத ஒரு மனுஷன் இருப்பாங்கண்ணா என்ன ஓகே அச்சரியமாக இருக்குது இனமான இன்ப துன்பங்கள் இங்கே போச்சு இன்ப துன்பம் இரண்டையுமே அறிய மாட்டான் கனமான சிவதலங்கள் செய்ய மாட்டான் ஸோ சாமி கும்பிட மாட்டான் கோயிலுக்கு போக மாட்டான் சாமி கும்பி எதுவுமே பண்ண மாட்டான் காசினியில் வேடமிட்டு பொய்யே சொல்வான் இது பார்த்தீங்களா காசினியில் வேடமிட்டு பொய்யே சொல்வான் ஸோ தன்னுடைய தேவைக்காக என்ன வேஷம் வேணாலும் போட்டுக்கிட்டு பொய்யெல்லாம் சொல்வான் ஆனால் அந்த வேஷத்திற்கு உண்டான அளவுக்கு நேர்மையை நடந்துக்கலாம் மாட்டான் காசினியில் வேடமிட்டு பொய்யே சொல்வான் வனமான கானகமே குடியின் இருப்பான் எப்போ பார்த்தாலும் காட்டுலேயே தான் வந்து வாழ்ந்துட்டு இருக்கிறது அப்படிங்கிறது அவர்களுக்கு ரொம்ப பிடிக்குமா காட்டு தான் வந்து அவர்கள் இருப்பார்கள் அப்படின்னும் வாழ் குலத்தோர் வாழ்க்கை தானே ஸோ ஒரு அறக்கர் குலத்தவர்கள் வந்து எப்படி இருப்பார்களோ அதுபோல தான் இவர்களுடைய வாழ்க்கையும் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ இதுதான் வந்து தாவர வகைகள் வந்து மனிதர்களாக ஆனால் இருக்கக்கூடிய குணம் தானென்றே எழு எழுவகையின் தோற்றமான சங்கையுடன் மனு நெறையும் முறைமை சொன்னேன் ஸோ இந்த ஏழு வகை தோற்றமும் மனிதர்களுடைய குணாதிசயம் என்னென்னு சொன்னேன் கோணென்ற குருவருளை குருவருளால் அறிந்து கொண்டு ஸோ எல்லாத்தையுமே குருகிட்டிருந்து முறையாக தெரிந்து கொண்டு குணமான அவகுணத்தை தள்ளி நில்லோர் இந்த மாதிரி கெட்ட புத்தி எல்லாம் இருக்குதுன்னு சொன்னோம் தெரியுமா இது எல்லாத்தையும் தள்ளி நிற்கக்கூடியவர்கள் வானென்ற கேசரியை வணங்கி மைந்தா ஸோ நம்மளுடைய பூர்வமந்தி தாண்டி போகும்போது நம்முடைய ஆயிரம் முதல் தாமரை இருக்குல்ல அதை சொல்கிறாரு வானன்ற கேசரியை வணங்கி மைந்தா மகத்தான சிவயோக முத்தராகி தேனென்ற அமிர்தரசம் கொண்டு நல்ல சிவஞான குருவாகி திரிவார்கானே ஸோ இந்த கெட்ட குணங்கள் எல்லாத்தையும் நீக்கி நல்ல ஒரு குருவை அணுகி இந்த கெட்ட குணங்களெல்லாம் நீக்கி அவர்கிட்ட இருந்து வித்தை முறையாக கற்றுக்கிட்டு என்னென்றும் அந்த ஆயிரமுதல் தாமரையில் மனசை வச்சு அந்த நிலைப்பாட்டில் இருக்கக்கூடியவர்கள் இந்த அமிர்தரசம் அமிர்தத்தை உண்டு அவர்கள் வந்து நல்ல ஒரு குருவுக்கு ஒப்பான ஒரு நல்ல ஒரு நிலையில் அவர்கள் வாழ்வார்கள் அப்படிங்கிற விஷயத்தை சொல்கிறார் இந்த ஒரே ஒரு பாட்டையும் முடிச்சிடலாம் காணப்பா சிலது பேர் மைந்தா கேளு ஸோ இப்படி இரு இருக்கக்கூடியவர்கள் ஆனாலும் சரி அதில் ஒரு சிலர்கள் கைலாச வர்க்கம் என்று கருணை ஆவார் ஸோ நான் வந்து கைலாச வர்க்கத்தை சேர்ந்தவன் திருமூலர் வந்து கைலாச வர்க்கம் ஸோ அவர் கூட அவர் கிளாஸ்மேட் ஏழு பேர் ஸோ நா சனகாதி நால்வர் மூலர்விரான் பதஞ்சலியர் நாலு அஞ்சு ஆறு இன்னொருத்தர் மறந்துட்டுங்க வியாக்கிரமவாதர்னு நினைக்கிறேன் இந்த ஏழு பேர் வந்து கைலாச வர்க்கத்தை சேர்ந்தவர்கள் கானப்பா சிலது சிலது பேர் மைந்தா கேளு கைலாச வர்க்கம் என்றார் கருணையாவார் ஸோ அவங்க நல்லவங்க நோ இஷ்யூஸ் தோனப்பா சில பேர்கள் மூலர் வர்க்கம் ஸோ திருமூலர் வர்க்கம் சரிங்களா மூலர் வர்க்கம் துறைதனிலே அழுத்தி மிக சுகமே யாவார் ஸோ அந்த வர்க்கத்தை சேர்ந்தவங்களாம் நோ இஷ்யூஸ் நிம்மதியாக இருப்பாங்க நான் இந்த வர்க்கத்தை சேர்ந்தவன் தான்னு சொல்லி தெள்ள தெளிவாக அவங்க வந்து தெரியும் அதன்படி அவங்க ஃபாலோ இருப்பாங்க நோ இஷ்யூஸ் வீணப்பா சிலது பேர் ரெண்டும்ங்கெட்டு ஸோ அவன் அவனுக்கு அவனுக்கு எங்கே போகிறதுன்னு தடம் தெரியல நல்ல ஒரு குருவும் அமையல இந்த நேரம் நான் இதுன்னு சொல்லுவோம் அந்த நேரம் அதுன்னு சொல்லுவோம் அவனுக்கு எதுவுமே இருக்காது இந்த மாதிரி இந்த ரெண்டாம் கெட்டாங்கிட்ட போய் நீ சிக்கனேன்னு வச்சுக்கோ இப்போ அடுத்தது வராமருங்க வீணது பேர் சிலது பேர் ரெண்டும் கெட்டு மேல் வரம்பு கீழ் வரம்பு அறிய மாட்டார் எங்கே போகிறதுனே தெரியாது அவனுக்கும் ஒரு நல்ல ஒரு தெளிவான ஒரு அறிவும் கிடையாது இப்படி இருக்கக்கூடியவருங்க பூனப்பா உலகமதில் கண்டு கொண்டு புத்தியுடன் தானிருந்து தன்னைப்பார் ஸோ இந்த மாதிரி அறகுறையாக சுற்றிட்டு இருக்கிறவங்க வந்து யாருன்னு தெரிஞ்சுக்கோ தெளிவாக இருக்கிறவங்க யாருன்னு தெரிஞ்சுக்கோ தெரிஞ்சுக்கிட்டு இந்த அறகுறைகள்டிருந்து நீங்கி தெளிவாக இருக்கிறவங்க வந்து அண்டி சே அவர்களோடு அண்டி இருந்து நீ போழப்ப நடத்துங்கிற ஸோ இதுதான் இன்றைக்கு உண்டான செய்தி பிடிச்சிருந்துருக்கோம் இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கோ அப்படின்னு நம்புகிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நாளை சந்திப்போம் அதுவரையும் திறந்து இருந்திருங்கள் நான் உங்களுக்கு தெரிந்து பண்ணி நன்றி